கண்ணி ராசி நான் அண்ணே ராசி டேய் கடைல இது நல்ல ராசி வாடி பொட்ட பிள்ளை என்னயா டான்ஸாக்குது ஏகா என்ன ஓங்கி எழற வர போட் போட் அட அந்த தோட்டை முன் சிலரனே வந்தாவ நூறு நாள் வேலைக்கு ஆளு தேவைன்னு சொன்னாவ ஒரு அஞ்சு பேரை ஏன் தலைமையில் கூட்டிட்டு வர சொன்னாவ டெய்லி பைசா சரி வேலையை செஞ்சு முடிச்சோன்னே இரநூறுபா வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நல்ல வேலைக்கா வரையலாம் போமா ஆமா பின்ன வேற என்ன வேலை இங்க இருந்து கிளம்பிடுவோம்க்கா போறவில்ல கீதா லட்சுமி ஆச்சு எல்லாரையும் போட்டு அள்ளி கட்டிட்டு போயிருவோம் நம்ம அலுவலுக்கு ஒரு நூறு இரநூறு ரூபா கிடைச்ச கொள்ளாம் தானே கொஞ்சம் நேரம் போனோம்னா அவர் வேற யாரா பொம்பளையில பாத்துருவாரு வாங்க கிளம்புவோம் கிளம்புவோம் அந்த மனசட்ட சொல்லணுமா ஏக்கா அண்ணன் சொல்லிட்டு வாரேன்னு நீங்க இருந்தேன்னா கதை நடக்காது பின்ன உங்களை பேர வேற யாரையாவது சேர்த்தோம்னா நீங்க வருத்தப்படக்கூடாது இல்ல 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 அவர் கிடக்காரு பேய்ட் நம்ம சாங்கிர வந்துருவோம்ல அவர் வர வர அவர் வரதுக்கு முன்னாடி ஓடி வந்துருவே வா 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 வந்து கேக்கண்டா அது வேற வியாழ பேய்ட்னா அது வேற எதுக்கு

நவல் உம போக்கு ஒரு போக்கடா போயிட்டு இருக்குங்க கிடி எனக்கு மண்டைக்கு உச்சில கோவறா அன்னைக்கு போளந்துறோம் பச்சுகோ ஆச்சி எங்கயோ கிளம்பி நிக்கவன் நினைக்கே ஆச்சி வேலைக்கு கூப்பிடாண்டா வந்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாவ கவுன்சிலர் அண்ணே பார்த்தா என்னதா யாசுவவ மெதுவா ஆச்சி தட்டி விட்டுட்டு நம்ம பேர்வோம் எட்டி எங்கட்டி கிளம்பி போறியா ரெண்டு பேரும் ஏனா மினிக்கியோ டா யாச்சி உன்னாங்க எங்க போறதுக்கு இருக்கட்டு நீங்க எங்க போறியா இப்போ வயசான காலத்துல எங்க தட்டிக்கிட்டு உளுந்துறாதியா எங்க ஆச்சி கிளம்பி நிக்கே பையல வந்துக்கிட்டு அது நூறு நாள் வேலையாமல அதுக்கு தான் போலாம்னு ஏ அக்கா வாட் என்ன சொன்னேனா நூறு நாள் வேலைக்கு நீ வரான்டான்னு சொன்னேன் சந்தி கேப்ல போறோம்ங்க நீ வரடா வீட்ல இரு வேலைக்கு போறல யாக்கா இங்க பாருங்க அக்கா பத்ராலி அக்கா ஆமாடி அதான் பைல தூக்கு வாங்கி வரலாம் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா கொடகொடக்கு 200 ரூபாய் கடச்ச போடாதங்கோ வரல நீங்களோ

தோனைக்கு ஆளு வேணுமேனு கூட்டிட்டு வந்தே அவைய அப்படிதா அவைய சிரிக்கவே மாட்டாவக்கா அதான் நான் தள்ளி வந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கே அப்படியே பார்த்தாலே தெரியல வாயை பார்த்தாலே ஊர் வளத்துல இப்படியும் பொம்பளையில இருக்கே பல்ல கட்டாம வாயை ஊர் வச்சிக்கிட்டு சரி கவுன்சிலர் அண்ணே அவ பொறுப்புலடா வேலைய கேக்குறது வாய வச்சு கேக்க கொஞ்ச நாள் அப்படியே உளறிட்டே வருது வள்ளியா அப்ப வேலை செய்யாம தப்பிச்சிரல வள்ளி வா வா வள்ளி எனக்கு மண்வெட்டிய தருவியா வள்ளி எது வழி தெரியாம வாய் கண்ணு காலை கூட வட்ட முடி உட்டுட்டு உடலே அப்படி கீழே விழுந்து மண்டை உடச்சு வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா அங்கேயும் தப்பிச்சிருக்கியா வயலில் கீழே வேலைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போட்டு ஏக்கா நம்ம நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அடிப்படையில வேலை செய்ய வந்திருக்கோம் ரெண்டு சட்டி இருக்கு ஆளுக்கு ஒரு சட்டியா எடுத்துக்கோங்க ஒரு மண்வெட்டி இருக்கு ஒரு மண்வெட்டியா எடுத்துக்கோங்க சரியா ஏக்கா மண்ணை தோண்டி புல்ல எடுக்கணும் ஒரு ஆளு தூக்கி சட்டியில வச்சு கொண்டு போய் அங்க ஒதுக்கி போடணும் மீதி இருக்கவே கைய வச்சு புல்ல புடுங்கணும் சரியாக்கா புரிஞ்சுவா சாயங்காலம் அண்ணாச்சி இருநூறு ரூபாய் தருவாரு வாங்கி உங்க கையில நான் தந்துருவேன்

இந்த மாதிரி ஒரு பத்து பேரை வேலைக்கு வச்சு வேலை வாங்கினா நமக்கும் வருமானம் கிடைக்கும் அவியலுக்கும் வருமானம் கிடைக்கும் இந்த விஷயம் தெரியாம ஒவ்வொருத்தன்ட்டியா வேலை வேலை நலஞ்சி ஒன்னும் ஒரு வகைக்கு அவல இப்படி பேசாம ஒரு பத்து பேரை வேலைக்கு விட்டுட்டா நமக்கும் வருமானம் கிடைச்சிரும் என்னக்கா வயிறு பசிக்கு வா திங்கியா கொஞ்சம் நேரம் தானே வீட்டுல போய் கூட தின்னு இல்லன்னா சாப்பிடுவா ஏன் அப்படி மூஞ்ச வச்சுட்டு வர ஏங்கா இவ ஏன் நல்லா தானே இருந்தா திடீர்னு நின்னாச்சு என்னது விஷயத்த சொல்லு சும்மா வந்து நின்னுட்டு கத்திட்டு இருக்கா என்ன விஷயம் சொல்லு ஆளு கண்டு நடிக்கனா நீ நல்லவளா இருந்து பறகி போச்சா என்னதுக்கா என்ன விஷயம் யாராவது அடிபடுதவளா வேலச்ச இடத்தல ஏய் பத்ராலி அக்கா நீ கீதாக்கா சண்டையında போடுதில சண்டை போடல நாங்க ஏ அப்பா இதுக்கா ஏக்கா அவைய வயசான ஆளு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார்ந்து இருப்பாவ இப்ப வேலையா பாருக்கா இன்னொரு பத்து நிமிஷம் கவுன்சிலர் அண்ணே வந்துருவா பணத்தை தந்துருவா வாங்கிக்கிட்டு போ போ இருந்து இது சண்டை ஏக்கா ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு ஏக்கா ஏக்கா இவ்வளவு லட்சுமி ஏக்கா ஏக்கா இவ்வா ஒருத்தி எம்மா

ஏம்மா நல்ல வேலை பார்த்துருக்கியம்மா வேலையை குறச்செல்லாம் ஒன்றுமே இல்லை இரநூறு இரநூறுவா வச்சு வள்ளிகிட்ட கொடுக்க எல்லாரும் வாங்கிருங்கண்ணா அப்படியே தினமும் வந்துடுங்க நூறு நாள் வேலை இது லீவு கீவு போட்றாதியோ சரி வரலு இந்த பைசா வாங்கி எல்லோருக்கும் அந்த வாடக இந்த வாட வாடகை